வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ வாங்க அந்த சூஸ் ஃபார்மில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் டைப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கிரேடு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சூஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 1 அப்படிங்கிறவங்க வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கிரேடு 2 அப்படிங்கிறவங்க வந்து என்ன குரூப் எடுக்கலாம், ஸோ கிரேடு 3 அப்படிங்கிறவங்க வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஷாம் அப்படிங்கிற வந்து கிரேடு 1 அப்படிங்கிறத வாங்கிட்டார் அப்படின்னா இந்த குரூப் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சூஸ் பண்ணுற அந்த ஃபார்மாக தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் கொடுத்துட்டு CHOOSE சூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ என்ன கிரேடு, ஸோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து என்னது, ஸோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. ஸோ கமா கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேல்யூ அதாவது கிரேடு 1 அப்படிங்கிறது வந்து என்ன வரணும். இப்போ வேல்யூ 1 அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கணும். வேல்யூ 2 அப்படிங்கிறது வந்து செகண்டாக இருக்கிற கிரேடு கொடுக்கணும். வேல்யூ 3ங்கிறது 3வது இருக்கிற கிரேடு கொடுக்கணும். ஸோ நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு மாறி தான் வரும், அதனால் வந்து ஆர்டர் வைஸாக தான் கொடுக்கணும். ஸோ வந்து 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். ஃபஸ்ட் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து டபுள் கோலன் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு நீங்கள் டைப் பண்ணணும். 1, 2, 3லாம் போடக்கூடாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். ஸோ இப்போ வேல்யூ 2 வந்து கேட்குது. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் ஓப்பன் டபுள் கோலன் கொடுத்துட்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் கோலன் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஸோ வேல்யூ 3 கொடுக்குறோம். ஸோ வேல்யூ 3ல வந்து டபுள் கோலன் கொடுத்துட்டு மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கோலனை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. நான் கிரேட் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ கிரேடு 2 வந்து என்ன வேணும், சயின்ஸ் வேணும். ஸோ சயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் ஃபார்முலா கொடுக்குறது இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும், இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு மாறி தான் வரும். ஸோ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டு கொடுக்கணும், செகண்ட் என்ன இருக்கோ அது செகண்ட் கொடுக்கணும், தேர்ட் என்ன இருக்கோ தேர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ குரூப் இருந்தாலும் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணேன்னா எல்லாத்துக்கும் வந்து யார் யார் என்னென்ன கிரேடு வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த சூஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இது எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து 2க்கு பதிலாக 3னு மாத்துறேன். ஸோ 3 என்ன குரூப்பும் அது வந்துருச்சு, 1னு மாத்திரம்னா அது என்ன குரூப்பும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.